அன்பும் ஆதரவும் நிறைந்த தமிழக மாணவர்களுக்கு கோல்டன் மேக்ஸின் இனிய வணக்கங்கள். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற கணக்கு ஏ ஈக்குவல் டு 5.6, பி ஈக்குவல் டு 4.56, சி ஈக்குவல் டு 5.67 எனில் ஏ கிராஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு பி கிராஸ் பி வெட்டு சி கிராஸ் சி என காட்டுக. இந்த கணக்கு 10ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்தில் உறவுகளும் சார்புகளும் அப்படிங்கிற பாடத்தில் பயிற்சி 1.1 கணக்கு எண் 4வது கணக்காக வந்திருக்கு. இந்த கணக்குக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல நான் ஏ கிராஸ் ஏ கண்டுபிடிக்கணும், அதுக்கடுத்தது பி கிராஸ் பி கண்டுபிடிக்கணும், சி கிராஸ் சி கண்டுபிடிக்கணும், ரெண்டுத்துக்கும் வந்த ஆன்சரை வெட்டு கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த கணக்கில் இவ்வளவு ஸ்டெப் இருக்கிறதுனால இதை நான் ரெண்டாக பிரிச்சுக்கிறேன். ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் உள்ளதை எல்ஹெச்எஸ்னும் ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் உள்ளதை ஆர்ஹெச்எஸ்னும் பிரிச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் எல்ஹெச்எஸ் சைடுக்கு கணக்கு போட போகிறேன். இப்போ எல்ஹெச்எஸ் அப்படின்னா ஏ கிராஸ் ஏ, அதாவது ரெண்டு கணமுமே நம்ம ஏயை தான் எடுத்துக்கணும். ஸோ ஏயை நான் ரெண்டு தடவை எழுதி வச்சுக்கிறேன் தப்பு வரக்கூடாதுங்கிறதுக்காக. இங்கே முதல்ல என்ன இருக்குது, ஏ. ஸோ ஏங்கிற கணம் 5.6 எடுத்து எழுதிக்கிறேன். அடுத்து உள்ள கிராஸ் அப்படியே இருக்கட்டும், திரும்ப இங்கே ஏ தான் இருக்குது. ஸோ திரும்ப இதே 5.6 தான் நாம் எழுதணும். ஸோ அந்த 5.6 எடுத்து எழுதிக்கிறேன். இப்போ இரண்டுக்கும் கார்ட்டீசியன் பெருக்கல் கண்டுபிடிக்க போகிறோம். இங்கே இருக்கிற ஒவ்வொரு நம்பருக்கும் இங்கே உள்ள எண்களோட ஜோடி போட்டு எழுதணும். நான் முதல்ல இந்த 5 அப்படிங்கிற இந்த 5 இங்கே உள்ள இரண்டு எண்களோடையும் ஜோடியாக எழுதுகிறேன். அடுத்தது இங்கே உள்ள 6 அப்படிங்கிற நம்பரை எடுத்துக்கிறேன், அதை இங்கே உள்ள இரண்டு எண்களோட ஜோடி போட்டு எழுதுகிறேன். இப்போ 6க்கு அடுத்தது இங்கே எண் இல்லை. ஸோ இதோட ஏ கிராஸ் ஏ முடிஞ்சிடுச்சு. நாம் ஏ கிராஸ் ஏ கண்டுபிடிச்சிருக்கோம், எல்ஹெச்எஸ் சைடில் வேறு எதுவும் இல்லை. ஸோ எல்ஹெச்எஸ் சைடோட முழு ஆன்சர் தனியாக எடுத்து இங்கே வச்சுப்போம். இப்போ நம்ம அடுத்தது கண்டுபிடிக்க வேண்டியது ஆர்ஹெச்எஸ் சைடு. ஆர்ஹெச்எஸ் சைடில் முதல்ல நாம் பி கிராஸ் பி கண்டுபிடிக்கணும். ஏன் அப்படின்னா ப்ராக்கெட்டில் உள்ளது தான் முதல்ல கண்டுபிடிக்கணும். இங்கே முதல் ப்ராக்கெட் பி கிராஸ் பி. ஸோ முதல்ல நான் பி அப்படிங்கிற கணத்தில் உள்ள 4, 5, 6 இதை எடுத்து எழுதிக்கிறேன். அடுத்தது உள்ள கிராஸை அப்படியே போட்டுக்கலாம். இப்போ இங்கே பி இருக்குது. ஸோ பி எடுத்து எழுதிக்கலாம். இப்போ இங்கே உள்ள ஒவ்வொரு எண்ணுக்கும் இங்கே உள்ள எல்லா எண்களோட ஜோடி சேர்த்து எழுதணும். ஸோ முதல்ல 4 எடுத்துக்கிறேன், இந்த 4 இங்கே உள்ள 3 எண்களோடையும் ஜோடியாக எழுதுகிறேன். அடுத்த எண்ணான 5 எடுத்துக்கிறேன், அதையும் இந்த 3 எண்களோட ஜோடி போட்டு எழுதுகிறேன். இதே போல் 6 எடுத்துக்கிறேன், அதையும் 3 எண்களோட ஜோடி போட்டு எழுதுகிறேன். இப்போ 6க்கு அடுத்தது வேறு எண் எதுவும் இல்லை. ஸோ இதோட பி கிராஸ் பி முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ணணும், அடுத்த ப்ராக்கெட்டில் உள்ளதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கணும். சி கிராஸ் சி. சி கிராஸ் சிக்கு ரெண்டுமே சியை தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ முதல் சிக்கு 5, 6, 7 எடுத்து எழுதிக்கிட்டேன். அதே போல் அடுத்த சிக்கும் 5, 6, 7 எடுத்து எழுதிக்கிறேன். இப்போ இங்கே உள்ள ஒவ்வொரு எண்ணையும் இங்கே உள்ள எண்களோட ஜோடி சேர்த்து எழுதணும். முதல்ல நான் 5 எடுத்துக்கிறேன், இந்த 5 இங்கே உள்ள 3 எண்களோட ஜோடி சேர்த்து எழுதுகிறேன். அடுத்தது 6 எடுத்துக்கிறேன், அதே போல் 3 எண்களோட ஜோடி சேர்த்து எழுதுகிறேன். அதே போல் 7 எடுத்துக்கிறேன், 3 எண்களோட ஜோடி சேர்த்து எழுதுகிறேன். இப்போ 7க்கு அடுத்தது இங்கே வேறு எந்த நம்பரும் இல்லை. ஸோ சி கிராஸ் சி முடிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம அடுத்தது என்ன பண்ணணும், நாம் கண்டுபிடிச்ச பி கிராஸ் பிக்கும் சி கிராஸ் சிக்கும் வெட்டு கண்டுபிடிக்கணும்.
வெட்டுனா என்ன? பி கிராஸ் பியில் உள்ளது சி கிராஸ் சியில் இருக்கணும். அப்படி இருந்தால் எடுத்து எழுதணும். இன்னும் தெளிவாக சொல்லணும்னா ரெண்டுத்துலேயும் உள்ளதை எடுத்து எழுதணும். இங்கே நாலு நாலு இருக்குது, சியில் நாலு நாலு இருக்கா? இல்லை. ஸோ இதை எழுதக்கூடாது. இங்கே நாலு அஞ்சு இருக்குது, சியில் நாலு அஞ்சு இருக்கா? இல்லை. ஸோ எழுதக்கூடாது. இங்கே நாலு ஆறு இருக்குது, சியில் நாலு ஆறு இருக்கா? ஸோ இதையும் எழுதக்கூடாது. இங்கே அஞ்சு நாலு இருக்குது, சியில் அஞ்சு நாலு இருக்கா? ஸோ எழுதக்கூடாது. இங்கே அஞ்சு அஞ்சு இருக்குது, சியிலையும் அஞ்சு அஞ்சு இருக்குது. ஸோ இதை எடுத்து எழுதிக்கிறேன். அதே போல் இங்கே அஞ்சு ஆறு இருக்குது, சியிலையும் அஞ்சு ஆறு இருக்குது. ஸோ எடுத்து எழுதிக்கிறேன். இங்கே ஆறு நாலு இருக்குது, இங்கே ஆறு நாலு இருக்கா? இல்லை. இங்கே ஆறு அஞ்சு இருக்குது, இங்கே ஆறு அஞ்சு இருக்குது. ஸோ ரெண்டுத்துலேயுமே ஆறு அஞ்சு இருக்குது. ஸோ அதை எடுத்து எழுதிக்கிறேன். இங்கே ஆறு ஆறு இருக்குது, இங்கே ஆறு ஆறு இருக்கா? இருக்குது. ஸோ எடுத்து எழுதிக்கிறேன். இப்போ இங்கே உள்ள எண்களுக்கு நாம் சோதிக்க தேவையில்லை. மேலே உள்ள எண் முடிஞ்சிடுச்சு அப்படின்னாலே நம்மளுடைய கணக்கு முடிஞ்சிடுச்சு. ஸோ இந்த நாலு எண்கள் தான் பி கிராஸ் பியிலையும் இருக்குது, சி கிராஸ் சியிலையும் இருக்குது. ஸோ இதுதான் நமக்கு பி கிராஸ் பி வெட்டு சி கிராஸ் சி. இப்போ நமக்கு எல்ஹெச்எஸ் சைடுக்கும் ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம், ஆர்ஹெச்எஸ் சைடுக்கும் ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். இந்த ரெண்டு ஆன்சரையும் கம்பேர் பண்ணி பாருங்கள், ரெண்டுமே ஒரே ஆன்சர். ஸோ எல்ஹெச்எஸ் சைடுக்கு வந்த ஆன்சரும் ஆர்ஹெச்எஸ் சைடுக்கு வந்த ஆன்சரும் சமம். ஸோ அதை நான் இப்படி எழுதிக்கிறேன், எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ். அப்போது இங்கே கொடுத்துருக்கிற ஃபார்முலா உண்மையா பொய்யா? உண்மை தான். ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலாவும் சமம். இதோட நம்ம கணக்கு முடிஞ்சிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதே போன்ற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.